அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் இந்த வருஷத்துக்கு எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணாவை எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நான் என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் என்னோடய வீட்டு கிருஷ்ணாவை ரெடி பண்ணுறதுக்குந்தாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரீடம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுலேயும் ரெண்டு டைப் இருக்குது, ஏன் அப்படிங்கிறத நடுவுலையே சொல்கிறேன். வீடியோவோட நடுவில் ஒரு கிரீடம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கிளாத் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து மணியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து கிப் பெல்ட்டு செயின் வந்து மூணு டைப்பில் வந்து இருக்குது, ஆரம் ஆரம்பித்து நெக்லஸ்ஸு அதோட லாங் செயின் மாதிரி, அப்புறமா துண்டு, அப்புறம் வேஷ்டி தாங்க. இது வேஷ்டியாக இது பேர் என்னன்னு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லிவிடுங்க. அது அப்புறம் ரெண்டு பக்கம் கைக்கு கட்டுறதும் நெத்தியில் போட்டு கலர் கலராக வைக்கிறதுக்கு சாந்து போட்டு கலர்ஸில் தாங்க வச்சுருக்கு. இப்போது ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என் பையனுக்கு நான் செலிப்ரேட் பண்ண செகண்ட் இயர் அண்ட் ஃபஸ்ட் இயர் ஃபோட்டோஸுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு இப்போ அலங்காரம் பண்ணுறதுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அலங்காரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் செலிப்ரேஷனுக்காக தாங்க. அதனால் ஃப்ரைடே மார்னிங் வந்து ரெடி பண்ணி விட்டேன் என் பையனை ஸ்கூலுக்காக. ஃபஸ்ட்டு அந்த வேஷ்டி எடுத்து கட்டியாச்சிங்க, அதுக்கு முன்னாடி உள்ளே போட வேண்டிய ப்ராப்பர்ட்டியும் போட்டு விட்டுறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வேஷ்டியை போட்டுருணுங்க. போட்டுட்டு பாடி லோஷனு ஃபேஸ் லோஷன் எல்லாத்தையுமே அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு செயின் வந்து போட்டுட்டேன், இந்த எல்லாமே பாசிவ் டைப்பில் இருக்கிறது தாங்க. நெக்லஸ்ஸு ஆரமு லாங் செயின் அப்படிங்கிற டைப்பில் மொத்தம் மூணுமே போட்டாச்சிங்க. ரெண்டாவது இது எல்லாமே ஃபஸ்ட்டு வருஷம் வாங்கினது தாங்க. இந்த காப்பு வளையல் மாதிரி இருக்கும், அதுவுமே மணியில் பண்ணது தான், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதை ரெண்டு கையிலையும் சிம்பிளாக போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டதுக்கப்புறம் கிப் பெல்ட்டு தாங்க. கிப் பெல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இந்த எல்லோவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சூப்பரான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க, பார்க்கவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதையே வந்து நல்லா கிப் பெல்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து தலையெல்லாம் சீவி ரெடி பண்ணியாச்சிங்க. இப்போ தலையெல்லாம் சீவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா அடுத்ததாக கைக்கு கட்ட வேண்டிய ப்ராப்பர்ட்டி எடுத்து கட்டியாச்சிங்க. கைக்கு ரெண்டு பக்கமும் அதே சேம் ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது, பார்க்குறப்போ நல்லா பளிச்சுன்னு நல்லா இருந்தது. அதை வந்து கட்டிட வேண்டியதாங்க. டோட்டலாகவே எனக்கு இவனை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 minutes தான் ஆச்சு. அந்த அதுலேயும் ஒரு 5 minutes அந் என் பையன் அங்கே எங்கே ஓடவே சரியாக போச்சு, அவன் பின்னாடி ஓட நானும் அப்படியே போயிடுச்சு. நல்லா பார்த்தனா ஒரு 10 minutes தான் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கிறது தாங்க. இப்போ பொட்டும் வந்து ஃபஸ்ட்டே வச்சிட்டோன்னா அது ட்ரை ஆகிற கேப்பில் மற்ற அலங்காரம் பார்த்துக்கலாம். மொதல் நாள் நைட்டு யார்கிட்டயே நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேங்க, கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக என் பையனை நாளைக்கு ரெடி பண்ணி விடணும் அப்படின்னு. ஆனால் வேண்டாம் வேண்டான்னு சொன்னவன் இந்த எல்லோ கலர் ரெட் கலரு இருக்கிற அந்த காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸஸை பார்த்துட்டு எனக்கு வேணுமா வேணுமான்னு காலையிலேருந்து ஒரே ஆர்ப்பாட்டம். இப்போ பொட்டு வச்ச கையோடையே நெத்தியில் கிரீடம் அந்த இது வச்சாதாங்க அந்த கிருஷ்ணருக்கான ஒரு லுக்கே கிடைக்கும். மொத்தம் ரெண்டு விஷயம் மூணு விஷயம் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரீடம் தாங்க. இந்த கிரீடம் போட்டோடனே குட்டி கிருஷ்ணா வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதுலேயும் பாருங்கள் ஃபஸ்ட் இயர் எப்படி நான் அவனை அலங்காரம் பண்ணனோ அதே ஃபீலோ எனக்கு அப்போ வந்துச்சு. சரி கிரீடம் போட்டு முடிச்சுட்டு கழுத்துக்கு வந்து இந்த துண்டு தாங்க, ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை, இதை போட்டால் தான் கொஞ்சமாவது கவர் ஆகும். இது போட்டதுக்கப்புறம் தான் தோணுச்சு கிப் பெல்ட்டு இதுக்கு மேலே போட்டலாம், அப்போ கொஞ்சம் அது டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போட்டேன். ரெண்டாவது கிருஷ்ணருக்கான ஒரு அடையாளமே இந்த மயிலிறகு தாங்க, அதை வச்சால் தான் கிருஷ்ணர் வந்த மாதிரியே இருக்கும். மயிலிறகை வச்ச கையோட வேறு எந்த பொருளுமே இல்லைங்க, புல்லாங்குழல் தான். புல்லாங்குழலையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா பயவில் ட்ரம்ஸு இதெல்லாம் பார்த்த ஞாபகத்தில் நல்லாவே ஊத ஆரம்பிச்சிட்டா. ஃப்ளோட் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா ரொம்ப நேரமாக ஊதிட்டே இருந்தான். ப்ரெக்னென்சி டைமில் அதுலேயும் 9th month ஸ்டார்ட் ஆக போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவனை செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணி ஆகணும் ரெடி பண்ணிட்டேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, என்னோடய டயர்டை பொறுத்து தான் நான் என் பையனை ரெடி பண்ணுவேன். ஸோ அதுக்காகவே வந்து இன்றைக்கே குட்டி கிருஷ்ணா வந்தாச்சு வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து உள்ளே ஓட விட்டு ஒரு 4 வாட்டி வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக எடுத்துட்டேங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபோட்டோவெல்லாம் சென்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த சாந்து போட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடுவில் மட்டும் தான் வச்சுருந்தேன், எல்லாமே மேக்கப்பெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெத்தியில் புருவத்துக்கு மேலே வந்து வர மாதிரி போட்டு விட்டுட்டேன். போட்டுட்டு பார்க்குறப்ப தாங்க
ஃபேஸ் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இருந்தது. ரொம்ப சிம்பிளான திங்ஸுங்களை வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 to 10 minutes ஒரு குட்டியான குட்டி கிருஷ்ணாவை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணா குட்டி ராதா ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாதவங்க வருத்தப்படாதீங்க. கிருஷ்ணரை நினச்சி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஈவினிங் வந்து கிருஷ்ணர் பாதம் மறைஞ்சி கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமெல்லாம் படைச்சி நீங்கள் வந்து மனசுருக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா என் பையனுக்கு முந்தின வருஷம் வந்து நான் அந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியை வந்து செலிப்ரேட் பண்ணேன். நெக்ஸ்ட் இயரே என்னோடய குட்டி கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ யாருமே ஃபீல் பண்ண வேணாம், இருக்கிறவங்க செலிப்ரேட் பண்ணுங்கள், இல்லாதவங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.